ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டி வின்டர் ஸ்பெஷல். இது எங்க ஒரு ஸ்பெஷல், ஒரு மொச்சை பருப்பு மட்டன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குருமா கிரேவி. எப்படி வேணாலும் சொல்லாது, நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். மொச்சை பருப்பு வந்து மொச்சை கொட்டையை வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி மொச்சை பருப்பு எடுத்து அது கூட வந்து சிக்கன் மட்டன் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மட்டன் வச்சு சேர்த்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சூப்பராக இருக்க போது இந்த ஒரு ரெசிபி. வாங்க நம்ம இது எப்படி செய்யுது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கேஜி மொச்சைக்காலை வந்து ஒரு 400-500 கிராம் அளவுக்கு பருப்பு கிடச்சிருக்கோம். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் மட்டன் சேர்த்துன்னுருக்கேன். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம வந்து மட்டனை வந்துட்டு ஒரு 2 விசில் வந்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக இருக்கும், ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்து இது 1-2 விசில் நம்ம ஒரு 3 விசில் வந்து இப்போ நம்ம இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட், நீங்கள் சிக்கன் செய்கிறதா இருந்தால் அப்படியே நம்ம மசாலா வந்து குக்கர்லேயே தாளிச்சு விட்டு குக்கர்லேயோ கடாயிலையோ டைரெக்டாக தாளிச்சு விடலாம். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஒரு 3 விசில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். பக்கத்து அடுப்பில் வந்து நான் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். மட்டன் வந்து குக்கரில் வெந்துன்னு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10-20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது பார்த்தீங்கன்னா லவங்கம், பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இது பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பொருளுங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் சேருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மொச்சை பருப்பு, அந்த மொச்சை பருப்பு கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேருங்க. இது வந்துட்டு திக்னஸும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த மொச்சை பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு கூடவே நான் வந்து என்ன கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நல்லா ஒரு பெரிய புடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்து நல்லா இந்த மாதிரி நான்வெஜ்ங்கெல்லாம் செய்யும் போது நல்லா பெரிய புடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி அப்படியே காமிச்சவங்களுக்காக இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றுனா வந்துட்டு இப்போ மிக்சியில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து இப்போ நல்லா வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போ நல்லா அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு, நான் குக்கரும் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். வாங்க நம்மளுடைய மட்டன் வந்து 3 விசில் விட்டு எடுத்துருக்கோம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க எண்ணெய், அதே குக்கரில் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு நீங்கள் உங்களுக்கு குக்கரில் தாளிக்கிறது வேணான்னா நீங்கள் ஓப்பனில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே இந்த மசாலா வந்து வதங்கட்டும், நல்லா வதக்கலாம் இந்த மசாலா. கூடவே இப்போ நம்ம மிளகாத்தூள், காரம்லாம் இப்போவே சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கறி வேக வைக்கும்போது. இப்போ வந்துட்டு காரம் வந்துட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றுக்குங்க. நான் வந்து தனி மிளகாய் தனியாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் இல்லாட்டி சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னொரு டிப்பு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கத்திரிக்காய் இது உருளைக்கிழங்கு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நான்வெஜ் போடுறது வேண்டாம்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு செய்யும் போதும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்துட்டு நம்ம மசாலா வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மொச்சை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். மொச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்சு வச்சுருந்த மட்டனும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க எங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், மிக்சி கழுவின தண்ணி. தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் ஓப்பனில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் தண்ணி வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. இப்போ நான் குக்கரில் வந்து நம்ம அப்படியே இது மூடி போட்டு ஒரு விசில் விட போகிறோம். உப்பு வந்து ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு காரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விடலாம். தண்ணி விட்டு இது மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். ஏன்னா இது பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும், மொச்சை பருப்பு வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். அதனால ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம கறியெல்லாம் வெந்துட்டு இருக்குது, ஒரே ஒரு விசில் மாத்திரம் விட்டு எடுக்கலாம். இப்போ இது நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ அது வந்து இது வந்து நம்ம லிட்டு போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு குக்கரில் நீங்கள் விடுறதா இருந்தால் ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க, நல்லா குழஞ்சிடும் பருப்பு. ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம இப்போ இதை எடுக்கலாம். ஒரு விசில் விட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், பருப்பெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க, ஒரு விசிலுக்கு மேலே விட்டால் பருப்பெல்லாம் நல்லா அப்படியே குழஞ்சிடும். கண்டிப்பாக இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thanks for watching Suji Bites KGF and thanks for supporting Suji Bites KGF. Keep supporting. Bye.